ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், நம்ம ஃபாலோ பண்ணுற சில சம்பிரதாயங்களுடைய காரணங்களை பார்க்கலாம். முதல்ல விளக்கு ஏற்றுறதுனுடைய மகிமை. நம்ம ஏன் விளக்கு ஏற்றணும்? அந்த காலத்தில் ஏதோ பழைய காலத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது, லைட்டெல்லாம் கிடையாது, அதனால் ஒரு அகல் விளக்கில் ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றினா. நமக்கு தான் இப்போ எல்லாம் வெளிச்சத்துக்கு எல்லா சாதனம் என்னென்னவோ இருக்குது, நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணாமல் எதுக்காக விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ரொம்ப படித்த மேதைகள் நினைக்கிறது உண்டு. ஆனால் விளக்கு ஏற்றுறதுல மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது. பொதுவாகவே உலகத்தில் எந்த ஒரு விஷயம் உருவானாலும் அதுக்கு அழிவுங்கிறது உண்டு. எதை எடுத்தாலும் ஆரம்பம்னு ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு அழிவு உண்டு. பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துக்குமே அழிவு உண்டு. ஆனால் சில எனர்ஜிக்கு அழிவு கிடையாது. நம்மளுடைய ஆன்மாவும் ஒரு எனர்ஜி மாதிரி தான், அந்த எனர்ஜிக்கு அழிவே கிடையாது. இந்த ஆன்மா வந்து பரமாத்மா கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தது ஜீவாத்மா திரும்ப போய் பரமாத்மா கிட்ட லயமாகும், அதுக்கு அழிவு கிடையாது, திரும்ப அது வந்த இடத்துக்கே போய் சேர்ந்துடும். ஆனால் மற்ற எல்லா வஸ்துக்களும் எனர்ஜியை தவிர மற்ற எல்லாமே அழியக்கூடியது. இப்போ சாப்பாடுன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ற சாப்பாடு உடம்பில் சத்துக்களாக உரியப்பட்டு எக்ஸ்க்ரீஷன் ஆகுறது. இப்போ ஆரம்பமும் இருக்குது, அதுக்கு முடிவும் இருக்குது. அதே மாதிரி தலைவலிக்காக நம்ம தலையில் தடை வைக்கிற தைலமோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலோ எதாக இருந்தாலும் அதனுடைய வேலையை அது செஞ்சதுக்கு அப்புறமா அந்த டாக்ஸிக்கான விஷயம் எல்லாம் கிட்னியில் போய் சேர்றது. ஸோ எல்லாமே ஆரம்பமும் இருக்குது, அழிவும். ஆனால் நமக்குள்ளேயே ஒரு விஷயம் உருவெடுக்கிறது, அது என்னென்னா மனசு. மனசு ஏற்படுத்துகிற எண்ணங்கள், இந்த எண்ணங்களுக்கு ஆரம்பம் இருக்குது. ஏன் ஆரம்பம் இருக்குது? நமக்கு தெரியுது ஒரு எண்ணம் உருவாகிறது, ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சு போகிறது. அந்த உருவான எண்ணம் எங்கேயோ போய் அழியணும் இல்லையா, இல்லை எங்கேயோ போய் சேரணும் இல்லையா, அது எங்கே நடக்கிறது அதை பற்றி நம்ம இது வரைக்கும் யோசித்ததே கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள் பூரா நம்மளை சுற்றி வானத்தில் பதியப்படுமா, வானத்தில், அதாவது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லப்படுறது உண்டு. வானமானது நம்மளுடைய எண்ணங்கள், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாழற இந்த பூமியில் அது எல்லாருடைய எண்ணங்களையும் ஒரு படிமம் மாதிரி வச்சுருக்கோம். மழை பெஞ்சிட்டு அது கரைஞ்சிடும்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு எனர்ஜி. எண்ணம்ங்கிறது ஒரு நிறைய எனர்ஜியாக இருக்கிறதுனால அதுக்கு அழிவு கிடையாது, மாற்றம் உண்டு. அந்த மாற்றம்ங்கிறது எதனால் ஏற்படுறது அப்படின்னா, உலகத்திலே ரொம்ப தூய்மையான வஸ்து இது. பஞ்சபூதங்களில் நம்ம எண்ணங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கிறது வானத்தை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா பொதுவாக ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறது உண்டு, யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு ரூஃப் இல்லாமல், அதாவது வானத்தை நோக்கி தன் தலை இருக்கிற மாதிரி வெட்ட வெளியில் கொஞ்ச நேரம் இருந்தால் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு எண்ணங்கள் வந்து வானத்திலிருந்து சில சிக்னல், சில ஐடியாக்கள் கிடைக்கும். ஏற்கனவே வாழ்ந்தவாளுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வானத்தில் இருக்கிறத ஆகாஷ் ரெக்கார்ட்னு சொல்கிறது உண்டு. அங்கிருந்து நமக்கு சில சமயங்களில் ஐடியாக்கள் வரும். அதனால தான் நம்ம சஹஸ்ரார சக்கரம் மட்டும் ஓப்பன்லேயே இருக்கும், வானத்தை நோக்கி இருக்கும். இதுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குது. இதை சிம்பிளாக சொல்லணும்னா, பஞ்சபூதங்களில் எல்லாமே பொல்யூட் ஆகக்கூடியது, ஆனால் இதில் அக்னி மட்டும் பொல்யூஷனே கிடையாது. அக்னி எந்த ஒரு பொல்யூஷனையும் எரிச்சிடும். ஸோ நெருப்புங்கிறது எதை கொண்டு எரியறது? காற்றுல இருக்கிற ஆக்சிஜன்னால தான் நெருப்பு எரியிறது. ஸோ வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கிறதுனால அது காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துட்டு அது தன்னை எரிக்கிறது. அப்போ எரித்து அந்த எனர்ஜியை நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறது. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் காற்றுல இருக்குது, அந்த எண்ணங்களை இந்த நெருப்பு தன்கிட்ட எரித்து அது வந்து பாசிட்டிவாக மாற்றுறது. அதனால தான் வீட்டில் ஏற்றி வைக்கிறோம் விளக்க. சரி, இதை ஏன் சுவாமி அலமாரில் ஏற்றி வைக்கிறோம்? மனுஷனுடைய எண்ணங்களுக்கு, இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள். அவருக்கு உருவமோ, அவருடைய பராக்கிரமத்தை புரிஞ்சுக்கவோ, அவருடைய கருணையான அந்த உள்ளத்தை புரிஞ்சுக்கவோ நம்மளால் முடியாது. நம்மளால் கற்பனை பண்ணுறதுக்கும் அப்பாற்பட்டவர் கடவுள். ஆனால் மனுஷ மூளைக்கு உட்பட்டு நம்மளால் என்ன கற்பனை பண்ண முடியுமோ அந்த கற்பனையில் சில உருவங்கள் வரைகிறோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு சரியான இடத்துல கடவுளுடைய படத்தெல்லாம் மாட்டி வச்சுருக்கும் பொழுது அங்கே தினமும் விளக்கு எரிக்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிற எல்லா எண்ணங்களும் எரிக்கப்படுறது. அதாவது கெட்ட எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், எல்லாருக்குமே எல்லாமே எப்போ எது தோணும்னு சொல்ல முடியாது. உடல் ரீதியான மாற்றங்களுக்கு உட்பட்டு, நம்மளுடைய ஆறாவினுடைய மாற்றங்களுக்கு உட்பட்டு நமக்கு எண்ணங்கள் மாறிகிட்டே இருக்கும், மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள் வந்து மற்றவங்களுடைய உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக சுவாமி அலமாரியில் விளக்கேற்றி வைக்கிறோம். வீட்டு வாசலில் ஏன் விளக்கேற்றி வைக்கிறோன்னா, சில பேர் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஏதாவது எண்ணங்கள் நினைக்கலாம், இல்லை நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போகும்பொழுது நல்லதோ இல்லை கெட்டதோ ஏதாவது நினைக்கலாம். அந்த எண்ணங்களுடைய தாக்கம் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அது அங்கேயே சரியாகணுங்கிறதுக்காக தான் வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைக்கிறோம். அடுத்தது, பிராமண பெண்கள் தன் கணவனை ஏன் அண்ணான்னு அழைக்கிறாங்க? நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் தெரியாமல் தன்னுடைய தாய் தகப்பனார் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பிராமண பெண்கள் ஏன் தன் கணவனை அண்ணான்னு அழைக்கிறாங்கன்னா, அண்ணா அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் சகோதரன்கிறது கிடையாது.
அந்த காலத்தில் சகோதரா சகோதரான் தான் கூப்பிட்டுருந்தாங்க. அது கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? சகோதரா சகோதரரே அப்படின்லாம் கூப்பிட்டுருக்க முடியாது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்னாச்சு, தமிழ் வார்த்தையில் அழகான ஒரு வார்த்தை அண்ணா அப்படிங்கிறது. அண்ணான்னா நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஸ்லேவ் ஐ ரிமெம்பர், நான் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன், நான் உங்களோட அடிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப பெருமையாக தெரிஞ்சும் நிறையா பேர் இன்னமும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி அண்ணாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் பல பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கோம், ஏன்னா அது தமிழாச்சே. அண்ணாங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் வந்து நான் ஒன்று ரொம்ப யாரை நம்ம ரொம்ப மதிக்கிறோமோ அவங்கள அண்ணான்னு சொல்லுவோம். இப்போது இன்னமும் தமிழ் மொழி வழக்கில் சில மேடை பேச்சாளர்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் இது, அண்ணார் அது அண்ணாரின் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறது உண்டு. அப்படின்னா அவருக்கு அண்ணான்ற அர்த்தம் இல்லை, சகோதரன் அர்த்தம் இல்லை, அண்ணா அப்படின்னா அவரது அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்கிறத விட ரொம்ப மரியாதையாக சொல்கிறோன்னு அர்த்தம். நம்மளுடைய மகான் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரமி சுவாமிகளை நம்ம அண்ணான்னு சொல்கிறோம், சில பேர் ஸ்ரீ அண்ணான்னு சொல்லுவாள், நான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணான்னு சொல்லுவேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, இதுவும் ரொம்ப ரொம்ப மதிப்பாக நான் என்னுடைய தாய் தகப்பனாரை விட என்னுடைய குருவை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கணவனுடைய வழியில் இருக்கிற மைத்துனனையோ இல்லை குடும்பத்தில் இருக்கிற சகோதரனையோ அண்ணான்னு சொல்கிறதுக்கு ரீசனும் இது தான், நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் அப்படிங்கிறத அடிக்கடி ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் அண்ணாங்கிற வார்த்தையால் கூப்பிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம். நன்றி.